Hi friends, welcome to Satya's Lifestyle Channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது சோயா பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக மேக் பண்ணலாம். இப்போ எந்த வெஜிடபிளும் இல்லை, வீட்டில் சோயா இருக்குன்னா இதை நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த சோயாவில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை நம்ம ரெகுலராக இல்லைனாலும் வீக்லி ஒன்ஸாவது இதை நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணுறது தான் இந்த சோயா பெப்பர் ஃப்ரைக்கு. நம்ம வந்து ஒரு மசாலா வந்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி போட போகிறோம். அது நல்லா வாசமாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த சோயா பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லாவே நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒரு கப் போல் சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 minutes வந்து இது இதிலே இருக்கட்டும். இது இந்த தண்ணியில் நல்லா ஊறட்டும். இது 10 minutes அப்படியே ரெஸ்ட்லேயே விட்டுடலாம். நம்ம இந்த சோயா பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் போல் கடுகு சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா ஆனியன் வந்து நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். அதிலே நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் வந்து நல்லா வதங்கி ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வெங்காயம் வந்து 1/2 வந்து வதங்கியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளார இந்த சோயா பெப்பர் ஃப்ரைக்கு நம்ம ஒரு கொஞ்சமாக ட்ரையாக இன்க்ரீடியன்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கிறேன். சோம்பு வந்து 1-2 spoon கிட்ட எடுத்துக்கிறேன். பெப்பரும் 2 spoon கிட்ட எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சோம்பு வாசம் வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தாச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போதும். இதை வந்து நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா 10 minutes ஆகிடுச்சு. ஹீட்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு. ஹீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா நார்மல் பச்சை தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துடணும். இது மாதிரி நான் எல்லாத்தையுமே புளிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிச்சுக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இது நல்லா பெருசாக இருக்குது. அதுக்காக ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 spoon கிட்ட தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 spoon மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 spoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் தக்காளி இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா ஒன்று போல் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சோயா சங்க்ஸ் புளிஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மசாலாவோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சுடுதண்ணி தான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். 5 minutes வந்து இது நல்லா வேகட்டும். இது நல்லா 5 minutes ஆயிடுச்சு. இது நல்லா வெந்திருக்கும். இது நல்லாவே வெந்துருச்சு. இந்த 5 minutes நம்ம வேக வைக்கிறது வந்து இந்த மசாலாவை அது உள்ளார இழுத்துக்கிறதுக்கு தான். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த பொடி பண்ணி ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெப்பர் சோம்பு வாசனை வந்து இந்த இதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு நல்லாவே 1/3 spoon கிட்டே போட்டிருக்கேன். இது நல்லா இந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த
நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இது நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நிறுத்திடலாம் அதை. இந்த சோயா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா சூட் ஆகும். நல்லா பெப்பர்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த சோம்பு பெப்பரை வந்து நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்குது, அந்த அரோமா வந்து நல்லாயிருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.